ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர்ஜிவ்லாக். வீட்லேயே 13 மூலிகை பொருட்கள் வச்சு குளியல் பவுடர் எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த பவுடரை ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம், பாடிக்கும் அப்ளை பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கலர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நான் ஒரு ஒரு பொருளாக காட்டிட்டு அதோட யூசஸ் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பச்சை பயிர் எடுத்திருக்கேன். பச்சை பயிரில் ப்ரோட்டீன், பி விட்டமின், துத்தநாகம், இரும்பு, மெக்னீஷியம், கால்சியம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ஸ்கின்னை நல்ல கலர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸ்கின்ல இருக்க அழுக்கு, எண்ணெய் பசை அதெல்லாம் போயிட்டு ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை போட்டு குளிக்கும்போது. அடுத்தது நான் பூலாங்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை ஒயிட் டர்மரிக்னு சொல்லுவாங்க. இதுவும் நமக்கு ஸ்கின்ல இருக்க ஏதாவது டிசீஸ் இருந்து தான் அது சரி பண்ணும், வராமல் பார்த்துக்கும் ஸ்கின் டிசீஸ் எதுவுமே. அடுத்தது நான் மகிழம்பூ எடுத்திருக்கேன். மகிழம்பூ வந்து காய காய வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும், இதை போட்டு குளிக்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும் குளியல் பொடி. அடுத்தது நான் ஆவாரம்பூ எடுத்திருக்கேன். நான் வந்து காஞ்சது தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா நீங்கள் எடுத்து 2-3 நாள் வெயிலில் காய வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிடும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆவாரம்பூ ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இதை யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் அரிப்பு இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும், ஸ்கின்னோட கலரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தரும். ஸ்கின்னு ட்ரையாக இருந்ததுன்னா அந்த ட்ரைனஸ்லாம் போய்டும் அதை யூஸ் பண்ணும்போது. அடுத்தது நான் கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன். மஞ்சள் வகையில் நிறைய மருத்துவம் கொண்டது தான் இந்த கஸ்தூரி மஞ்சள். சாதாரண மஞ்சளை விட இது ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுபோல் ஸ்கின் டிசீஸ்க்கு ரொம்ப நல்ல மருந்து இந்த கஸ்தூரி மஞ்சள். ஸ்கின்ல ஏதாவது அலர்ஜி இருந்தாலும் இதை யூஸ் பண்ணிட்டு வரும்போது அது சரியாயிடும். கஸ்தூரி மஞ்சள் வந்து ஸ்கின்ல நல்லா பெனிட்ரேட் ஆகிட்டு ஸ்கின்ல இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துட்டு ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்க யூஸ் ஆகும். இது யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஸ்கின்ல இருக்க சுருக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். அடுத்தது நான் கார்போக அரிசி எடுத்திருக்கேன். இயற்கை நமக்கு கொடுத்த அற்புத மருந்து தான் இந்த கார்போக அரிசி. நம்ம ஸ்கின்ல ஏற்படக்கூடிய நிறைய விதமான டிசீஸ்க்கு இது ஒரு மருந்தாக இருக்கும். நம்ம உடம்புலேருந்து வர வேர்மை ஸ்மெல்லை இது வந்து போக்கக்கூடியது. கார்போக அரிசி வந்து வெண்குஷ்டத்துக்கு ஒரு நல்ல மருந்தாக யூஸ் ஆகுது. சில பேருக்கு உடம்புல அரிப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தால் சொறி சிறங்கு எது இருந்தாலும் இதை போட்டு குளிக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும். அதனால தான் கார்போக அரிசியை குஷ்ட நிவாரணி, சோமவல்லின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஸ்கின்ல என்ன ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக கோரைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இயற்கை மருத்துவத்தில் கோரைக்கிழங்கு ரொம்ப முக்கியமானது. இது குளிர்ச்சித்தன்மை கொண்டது, நல்ல வாசனையும் தரக்கூடியது. இது ஒரு புல் வகையை சேர்ந்த மூலிகை. தோல் நோய்க்கு இது ஒரு நல்ல மருந்து. உடம்பு சூடாகும்போது வேர்க்குரு, கொப்பளம், தேம்பல், முகப்பரு போன்றவெல்லாம் வரும். ஆனால் இதை தேய்ச்சி குளிக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும். சில பேருக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும். இதை யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல இருக்க எக்ஸஸ் ஆயிலை இது உறிஞ்சி எடுத்துரும் வெளியில். அடுத்தது நான் காஞ்ச பன்னீர் ரோஜா எடுத்திருக்கேன். பன்னீர் ரோஜாவில் அதிகமான விட்டமின் சி இருக்குது. அதனால் வந்து வேர்க்குரு, அரிப்பு இதெல்லாம் இருந்தாலும் சரியாயிடும். நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்கின் க்ளோ தரத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யூஸ் பண்ணும்போது பாடி நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், சருமம் வந்து சாஃப்டாக இருக்கும் நமக்கு. அடுத்தது ஆரஞ்சு பழத்தோட தோலோட பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்கின் கலரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்கின் வந்து எண்ணெய் பிசுக்காக இருந்தாலும் அதெல்லாம் எடுத்துரும், அழுக்கெல்லாம் எடுத்துரும் ஸ்கின்லேருந்து. ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரல் க்ளோ தரும் இது. அடுத்தது நான் காஞ்ச செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். இது இயற்கையிலேயே ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கும். இதில் போட்டு குளிக்கும்போது ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும். நம்ம உடம்புல வர ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணும், அதுக்கப்புறம் உடம்பை குளிர்ச்சியாகவே வச்சுருக்கும். அடுத்தது நான் வேப்பிலை பொடி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேப்பிலை கிடச்சதுன்னா நீங்கள் காய வச்சு அதையும் இதில் யூஸ் பண்ணலாம். வேப்பிலை பொடி யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த ஸ்கின் டிசீஸும் வராது, ஸ்கின் நல்லா இருக்கும் நமக்கு. அடுத்தது நான் வெட்டி வேர் எடுத்திருக்கேன். வெட்டி வேர் வந்து நமக்கு எந்த ஸ்கின் டிசீஸ் இருந்தாலும் அதை சரி பண்ணிடும், மேலும் வராமல் அதை தடுக்கும். அது போட்டு குளிக்கும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நமக்கு, வேர்வை ஸ்மெல்லாம் கம்மியாக வரும். அடுத்தது நான் வசம்பு எடுத்திருக்கேன். இந்த பருப்புலாம் போடும்போது சீக்கிரமாக பூச்சி வந்துடும். அப்படி பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வசம்பு போட்டோன்னா அந்த கசப்பு தன்மை இருக்கிறதுனால பூச்சி வராது. இது எல்லாத்தையும் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக பவுடரை அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம குளியல் பவுடர் ரெடி ஆகிடுச்சு.
இதை நீங்கள் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் பால் கலந்து மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes கழித்து வாஷ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபேஸ் க்ளோவாக இருக்கும். நான் இந்த குளியல் பவுடர், ஷீக்கா பவுடர் எல்லாமே அரைச்சி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சூப்பர்ஜி வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.